முடிச்சிட்டீங்களா இல்லாட்டி முடிச்சு உடனே செய்றீங்களா? ஓகே ஓலே ஓலே ஓகே ஓகே. ஸோ ஓகே அப்ப நான் தொடங்குறேன். இப்ப இந்த வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து வியாபாரமும் வியாபார கணிதமும் புள்ளி விபரம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பாடம் வந்து லெவல் ஒன் உங்களோட சிலபஸ்ல ரபிலிட்டி லெவல் ஒன் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அந்த கணிதத்துல ஏழு பிரிவு பார்ப்பினம் ஏழு சப்ஜெக்ட் ஏழு தரவ ஏழு தரவு பத்தி தான் டீப்பா கதப்பினம். பட் இந்த மேத்ஸ் வந்து பேசிக் மேத்ஸ் இப்போ உங்களுக்கு நீங்க ஏ லெவல்ல செஞ்ச மேத்ஸ் தான் பேசிக்கா டெஸ்ட் பண்ணுவீங்க. அதோட கொஞ்சம் ஃபைனான்சியல் கணக்கியல் நிதி கணக்கியல் பதக்கமும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த வியாபார கணிதம் சார்ந்திருக்கு. ஸோ இதுல ஏழு சப்ஜெக்ட்ஸ் ஏழு பிரிவு இருக்கு. முதலாவது வந்து கணித அடிப்படை என்ன கரு, அதாவது இந்த கூட்டல் கழித்தல் பொட் மாஸ் பெருக்கல் விதி கூட்டல் விதி பேசிக் ஓலவெல் ஆகுது. ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது அத்தியாயம் வந்து வணிகத்துக்கான நிதி கணிதம் அப்படி என்றா அந்த ப்ரெசன்ட் வேல்யூ என்பிவி இன்ட்ரெஸ்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது கூட்டு வட்டி தனி வட்டி அது அது பிரிந்து தொடங்கானது. மற்றது வணிகத்துக்கா மூன்றாவது அத்தியாயம் வந்து வணிகத்துக்கான நிதிசார் செயற்பாடு. நிதிசார் செயற்பாடு என்றால் ஒரு ப்ரொஜெக்ட் உங்களோட கம்பெனி வந்து இல்லை நீங்கள் வேலை செய்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தாங்கன்னா அந்த ப்ரொஜெக்டில் எப்படி ஃபைனான்ஷியல் இது பார்க்கலாம் அந்த ப்ரொஜெக்ட் நல்லா வருமா வராதான்றதை பற்றி தான் இந்த மூன்று இதுகளும் இருக்குது. இந்த மூன்று இந்த மூன்றாவது அத்தியாயம் பிறகு நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு எல்லாம் ஆறு ஏழு எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ உங்களோட சப்ஜெக்ட் தான் முக்கியமாக முதல் மூன்றும் முதல் மூன்று அத்தியாயம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸும் கொஞ்சம் ஃபைனான்சியல் என்றால் நிதியியல் கணக்கு பற்றி சம்பந்தமான பேசிக் அத்தியாயங்கள் தான் இருக்கும். நாலு அஞ்சு ஆறு ஏழு உங்களோட டபிள்யூடி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல் பிஎல்இயல் புள்ளிபிரிவுலையும் பேசிக்காக ஓலவெல கொஞ்சம் செஞ்சுருப்பீங்க. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் இதில் இருக்குது. நீங்கள் இதில் கணக்கை படிக்கணும் அந்த தியரி பாடமாக்கணும் வந்து அவசியம் இல்லை. ஏன்னா எம்சிக்யூ வரும் எம்சிக்யூவில் 20 கேள்வி இருக்குது பேசிக்காக பார்த்தீங்களா. இதான் உங்களோட பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் விஞ்ஞான கணிதமும் புள்ளி விவரம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது முதல் 10 கேள்வியும் எம்சிக்யூ மாதிரி எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர். அப்போ நீங்கள் பெரிதாக தியரி ஒன்றும் பெருசாக படிக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த கணக்க சமன்பாடுகளை எல்லாம் செய்ய தெரிஞ்சிச்சுங்கன்னா இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தீங்களா இதில் 40 மார்க்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் 40 மார்க்ஸ் தருவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் 40 மார்க்ஸ் தியரி ஒன்றும் படிக்காமல் உங்களுக்கு அந்த சமன்பாடுகளை போட்டு சமன்பாடுகள்லேருந்து தரவுகளை எடுத்து உங்களுக்கு கணக்கில் செய்யணும்னா உங்களுக்கு இதில் 40 மார்க்ஸ் வரும். இன்னொரு 10 மார்க்ஸ் தான் வேணும் அங்கால இருக்கிற அந்த கஷ்டமானா கொஞ்சம் அட்வான்ஸ் கேள்விகள் வாக்குறதுக்கு அதாவது கஷ்டமன்னு இல்லை. இப்போ ஒரு ஒரு கேள்வி இதில் ஒரு ரெண்டு கேள்வி இதில் நீங்கள் செஞ்சு 10 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ பேசிக்காக முதலா எப்படியும் நீங்கள் டார்கெட் பண்ணணும் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஷன் அதாவது உங்களோட டபிள்யூடி பேப்பர்ல இது சஜஷன்ஸ் ஆன்சர்ஸ் இதுல இருக்கிற முதல் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருக்கிற 10 கேள்விக்கும் சரியா விளையாடுத்து ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு ஒரு 30 மார்க்ஸ் இல்லாட்டி 40-40 இருக்கலாம் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. அது ஒரு கஷ்டமான இதயம் இல்லை. எம்சிக்யூ இல்லாட்டி ஆப்ஜெக்ட் நோக்கஸ் சோதனைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அதுக்கு சொல்றது ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு அந்த டெஸ்ட் எடுக்கிட்ட இது செய்யறது ஈஸி இந்த இது இந்த 10 கேள்விக்கும். அப்போ முதலாவதாக நாங்கள் இந்த லெக்சரில் பார்க்க போகிறது கணித அடிப்படைன்ற எண்ணக்கரு. இப்போ கணித அடிப்படைன்ற எண்ணக்கருண்டா முக்கிய முதலாவது நீங்கள் கணிதத்தை எடுத்தீங்கண்டா எந்த ஓலவலோ ஏலவலோ பேச்சுலர்ஸோ இல்லாட்டி நீங்கள் என்ன செய்ய போனாலும் கணிதத்தின் அடிப்படை வந்து நாலு தான். அந்த கணிதம் நாலு செயற்பாடு தான் கொண்டிருக்கிறேன். நாலு செயற்பாடு என்னென்றா கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இதுதான் அடிப்படை செயற்பாடு. நீங்கள் ஏலவலோ ஏலவல் செஞ்சாலும் அங்கே பிஎஸ்சி மாஸ்டர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஹெச்டி நீங்கள் செஞ்சாலும் எந்த கணக்கு எடுத்தாலும் இந்த நாலு செயற்பாடு இல்லாமல் இந்த நாலு செயற்பாட்டுல தான் எல்லாம் இருக்குது.
ஆனா என்ன, நீங்க அடிப்படையா அடிப்படையில இருந்து மேல போக 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 உங்களோட அந்த நீங்க படிக்கிற அந்த சேப்பாடுல இருந்து இந்த கூட்டல் கழித்தல் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா போகும். முதல்ல முதலாம் வகுப்புல ஒன்று ஒன்று ரெண்டு கூட்டின மாதிரி ஓ லெவலுக்கு போக எக்ஸ் ஒய் என்று சொல்லுவீங்க, ஏ லெவலுக்கு போக காஸ் டான் திரிகோணம் திரிகோணா ஜியோமெட்ரி அந்த மாதிரி அட்வான்ஸுக்கு போகுங்க. அங்கால போக போக பேச்சுலர்ஸுக்கு எல்லாம் போக ஃபர்தர் மேத்தமெட்டிக்ஸ் அட்வான்ஸ் பியூர் மேத்தமெட்டிக்ஸ். அப்ப பேசிக்கா முதலாவது கேள்வி முதலாவது இந்த அடிப்படை கணித அடிப்படை தேர்ந்த முதலாவது செக்ஷன்ல வர்றது கூட வந்து கணிதத்தின அடிப்படை செயற்பாடு. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இல்லாட்டி உங்களோட எக்ஸாம் இதாக கணிதத்தின அடிப்படை செயற்பாடு என்னன்னு சொல்றீங்கன்னா கூட்டல் கழிதல் பெருக்கல் பிரித்தல் என்ற இந்த நாலு செயற்பாடை வச்சுக்கொண்டு தான் எல்லா விதமான கணக்கு செயற்பாடுகளும் நீங்க செய்வீங்க. இந்த பாடம் மட்டுமில்லை டபிள்யூடி மட்டுமில்லை, நீங்க எங்க போனாலும் நீங்க சார்ட்டர்ட் செய்ய போனாலும் சரி சிஎஃப்ஏ இல்லாட்டி அட்வான்ஸ் கோர்ஸ் செய்ய போனாலும் சரி இந்த பேசிக் நாளை வச்சுக்கொண்டு தான் எல்லா இதுவும் எல்லா கணிதத்தின் மூலங்களும் அடங்கியிருக்கு இந்த நாலு செயற்பாடுகள். பேசிக்கா சிம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பேசிக்கா நீங்க படிச்ச ஓ லெவல் ஏ லெவல் கிரேட் ஃபைவ்ல படிச்சதுதான் சொல்லுவாங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கூட்டுறது எப்படி கழிக்கிறது எப்படி பெருக்கிறது எப்படி பிரிக்கிறது எப்படின்னா உங்களோட ஸ்டடி டெக்ஸ்ட்லயும் இருக்கு சரியா. இது வந்து ஃபர்ஸ்டா உங்களோட செகண்ட் செக்ஷன் உங்களோட பேப்பர்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கேட்க மாட்டேன் பட் உங்களோட செகண்ட் செக்ஷன் பேசிக்கா சொல்ல போனா உங்களோட எம்சிக்கு பேப்பர்ல உங்களோட டபிள்யூடி பேப்பர் தான் ஸ்ட்ரக்சர் ஆகி வரும். முதலாவது பத்து கேள்வி இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி இடத்துல கேட்க மாட்டாங்க. அடிப்படை கணக்கு எது அடிப்படை செயற்பாடு எதுன்ற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது எஸ்ஏ டைப்ல நீங்க எழுதுற கேள்வி கேட்கறேன்னா பகுதி பி செக்ஷன் பியில தான் கேட்பாங்க. இதுலதான் கொஞ்சம் பெரிய கணக்கு அது எழுதி நீங்க காட்டணும் எப்படி இது வருட வந்தது அந்த மாதிரி இடங்கள்லாம் கேட்டா மொழிய மற்றபடி கேட்க மாட்டாங்க. என்ன இதுன்னு இப்ப ரெண்டாவதா இந்த இதுல பார்க்க போறது என்னன்னா இப்ப இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இருக்கான அடிப்படை செயற்பாடு இதை செய்யறதுக்கு ஒரு விதம் இருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இல்லாட்டி கணிதத்துல. நாங்க நினைச்ச மாதிரி இது பரவாயில்ல இந்த இது மாதிரி ஒருபடி சமன்பாடு ஒருபடி சமன்பாடுன்னா மூன்று மூலம் தான் இருக்கும். பேசிக்கா எடுத்தீங்கன்னா அடிப்படையா எடுத்தீங்கன்னா செஞ்சிருக்கீங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட் அண்ட் அப்ப அந்த மாதிரி இருக்க ஈஸி உங்களுக்கு தெரியும் எக்ஸை ரெண்டையும் மூணையும் கூட்டி தான் அஞ்சு எடுக்கணும். ஆனா எல்லா சமன்பாடு எல்லா அடிப்படை செயற்பாடுகளும் இருக்கிற ஒரு சமன்பாடு வந்துச்சேன்டா இல்லாட்டி ஒரு கணக்கு தீர்வை வந்துச்சேன்டா நீங்க படிச்சிருப்பீங்க உள்ளவர்களையும் பொட்மாஸ் வந்து சரியா இந்த பொட்மாஸ் அடிப்படையை பயன்படுத்தணும். பொட்மாஸ்ன்றா முதலாவது இப்ப இப்படி ஒரு சமன்பாடு தந்தது வைங்களேன் உங்களோட கணக்குல இப்ப இதை நீங்க கால்குலேட்டர்ல அடிக்கையும் நீங்க நார்மலா கூட்டிக்க சரி இப்ப நீங்க பின்னுக்கு இருந்து வாங்கன்னு வைங்களேன் இப்ப நீங்க பின்னுக்கு இருந்து வந்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கூட்டினா மைனஸ் பிறகு மூன்று இருந்து ஒன்று போனா ஒன்று ஒன்று. ஆனா இது இப்படியா கூட்டணும் இல்லாட்டி வேற விதம் இருக்கன்னா நீங்க பொட்மாசன்ற அடிப்படை விதியை தான் பயன்படுத்தணும். இப்ப என்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இருந்தாலும் நீங்க பொட்மாசன்ற அடிப்படையில தான் பாவிக்கணும். பொட்மாசன்றா முதல்ல உங்களோட சமன்பாடுல அடைப்புகள் அடைப்புக்குடி அடைப்புக்குடியா பிராக்கெட்ஸ் இந்த இது இப்படி பிராக்கெட்ஸ் இருந்துச்சுண்டா பிராக்கெட்ஸ் இருந்துச்சுண்டா நீங்க கட்டாயம் பிராக்கெட்ஸ்ல இருக்கிறது தான் முதல்ல தீர்க்கணும். இதுல மூன்று மைனஸ் ரெண்டுண்டா நீங்க இந்த இதைத்தான் இந்த கூட்டத்தான் முதல்ல தீர்க்கணும் தீர்த்து எடுக்கணும் மைனஸ் ஒன்று ரெண்டு சரியா. பிறகு ஓ ஓண்டா அடுக்குகள் இல்ல வர்க்க மூலம் இல்ல கன மூலம் அப்படின்டா சும்மா எடுங்க இந்த இதுல இந்த இது மூன்று இல்லாம இப்படி பிராக்கெட் வந்து இது இப்படி வர்க்க மூலம் இருந்துச்சுண்டா வர்க்க மூலம் மாதிரி இருந்துச்சுண்டா நீங்க இந்த வர்க்க மூலத்தை தான் பாக்கணும். பிராக்கெட் இல்லையே பிராக்கெட் எடுத்துருவோம் இப்படி பிராக்கெட் எடுத்தீங்க வேண்டாம் பிரக்கெட் எடுத்துட்டீங்களா இப்ப நீங்க இந்த வர்க்க மூலத்தை தான் முதல்ல தீர்க்கணும். இதுதான் சொல்றது வர்க்க மூலம் இத பத்தி பின்னுக்கு பின்னுக்கு வர சுட்டிகள் உண்டு இந்த இந்த அத்தியாயத்திலே இப்படி வந்துச்சோன்னா இப்ப நீங்க இந்த மூன்றா வலு மூன்று இதைத்தான் முதல்ல நீங்க தீர்க்கணும் சரியா. இதை தீர்த்துட்டு தான் நீங்க அங்கால இருக்கிற
இருக்குது அவங்கால இருக்கிற ஒவ்வொரு எண்ணையும் பார்க்கணும். அப்ப முதலாவது பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பிராக்கெட்ஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு இதே சமன்பாடு இப்படி இருந்துச்சுண்டா முதலாவது நீங்க பிராக்கெட்ஸ் தான் பார்க்கணும். இதுல எது பிராக்கெட்ஸ்ல இருக்கோ அதை தான் நீங்க முதலாவதா தீர்க்கணும். சரியா? பிறகு வர்க்க மூலம், அடுத்து ஓர்டர்ஸ்ன்றது. பிறகு டிவிஷன். டிவிஷன் என்றா இப்ப பாருங்க, இதுல பிராக்கெட் இல்லாம இதுல டிவிஷன் செய்யணும் அடுக்குகளை. இந்த இதைத்தான் செய்யணும் முதல்ல. இதை தீர்த்துட்டு தான் நீங்க இதுக்கு போகணும். பிறகு மல்டிபிளிகேஷன் பெருக்கல். அப்ப இப்படி மல்டிபிளிகேஷன் இருக்க முதலாவது நீங்க செய்யணும் பிராக்கெட்ஸ். அப்ப இப்படி இருந்துச்சுண்டா நீங்க முதலாவது தீக்கணும் இந்த சமன்பாடுல உங்களோட பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸ்ல இருக்கிற தீர்த்துட்டு தான் ரெண்டாவது போனும் வர்க்க மூலது. அப்ப இதை வர்க்க மூலத்தை சுருக்கணும். பிறகு பிரித்தல் டிவிஷன். பிறகு மல்டிபிளிகேஷன். இதை ரெண்டையும் தீர்க்கணும். பிறகு தான் அடிஷன். பிறகு இதோ வார உடையோட குலத்தையும் சேர்த்து அடிஷனை செய்யணும். கடைசியா தான் சப்ஸ்ட்ராக்ஷன். சப்ஸ்ட்ராக்ஷன்னா கழித்தல். ஸோ இந்த இந்த சிலபஸ் உங்களுக்கு அபிலிட்டியில இந்த முதலாவது பாடம் அப்படிங்க கொஞ்சம் போரிங். ஏன்னா இது நீங்க ஓலவெல படிச்ச பேசிக்கா திருப்பி சொல்லி தருவீங்க. நீங்க ஓலவெல இதை விட படிச்சிருப்பீங்க. பட் இந்த படிச்சது தான் இவங்க திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட பேப்பர்ல. ஸோ 50 மார்க்ஸ் தான் எடுக்கணும். அப்ப முதல் 10 கேள்விய செஞ்சீங்களா சரியா அங்க இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்த இது வந்து அடுத்த உங்களோட அத்தியாயத்தின செக்ஷன் வந்து எண்முறைகள். ஸோ பேசிக்கா எண்முறைகள்னு சொன்னீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப ரோமன் இலக்கம், எண் அரபி இலக்கம். அரபி இலக்கம்னா நாங்க நோமல் எழுதுற மாதிரி 1, 2, 3, 4, 5. ரோமன் இலக்கம்னா அந்த குறி இலக்கம். அந்த அந்த முறை தான் இப்ப. பட் அதுலயும் இந்த எண்களுக்கு ஒவ்வொரு விதமான விதங்கள் இருக்கு, வகைகள் இருக்கு. வகைகள் டைப்ஸ் என்று. அப்ப இந்த டைப்ஸ பாக்கிட்ட சிலதுகள் இருக்கு. இப்ப நீங்க போக போக கலை அட்வான்ஸ் இதுல படிப்பீங்க. இன்டீஜர்ஸ், முழு எண்கள், ஃப்ராக்ஷன்ஸ், ரேஷனல் எண், இரேஷனல் எண்ஸ் என்ன. இப்ப நாங்கள் இது தமிழ் மீடியம் தானே. நாங்க முழு எண்கள் என்றது இல்லாட்டி நிறைய எண்கள் என்றோம். அதாவது நோமரா நாங்க என்ற எண்கள் 1, 2, 3, 4, 5, 6 அதில் தான் முழு எண்கள் என்பது. இல்லாட்டி அதை நிறை எண்கள் என்பம், இயற்கை எண்கள் என்பம். இப்ப இதை வந்து இந்த இலக்கங்கள் 1, 2, 3 மற்ற எதிர்மறையாகவும் வரும். எதிர்மறையா வரண்டா -1, 2, 3, 4 மைனஸ்ல வரும். கழித்தல் அடையாளம் சைனோட வாரதுங்க, அது கழித்தல் சைனோட வாரது இல்லாம உங்களுக்கு இந்த 1, 2, 3 என்று பாசிட்டிவ் நேர்லக்கமா வாழ்ந்து. ஸோ முழு எண்கள் என்றா நிறை எண்கள் இல்ல இயற்கையாக நாங்கள் பயன்படுத்தப்பட்ட இலக்கங்கள் தான் சொல்றது முழு எண்கள் என்று. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க சரியா. இது சும்மா உங்களை நாலேஜ் தான். நீங்க எப்படியும் சமன்பாடுகள் தான் செய்ய மாதிரி வரும். சமன்பாடுகள் தீர்க்கிறது பேசிக்கா நிறைய மட்டும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா புள்ளி விவரவியல். புள்ளி விவரவியல்னா அவங்க தரங்க தரவாகங்களும் உள்ள கலவீடு நிகழ்தகவு வந்த பிரயோகங்களும். ஏன்னா இது வந்து பிரபுர போகத்தில் உங்களுக்கு தேவைப்படும். மற்றது விகித முழு எண்கள். ஸோ விகித முழு எண்கள் என்றால் நீங்க பேசிக்கா பின்னத்துல போட்டு பிரிக்கக்கூடிய எண்கள். பின்னத்துல போட்டு இல்லாட்டி பிஎன் கியூ என்ற வடிவில் எழுதக்கூடியது. பேசிக்கா பின்னமா எழுதக்கூடிய இலக்கங்களை விகித முழு எண்கள் என்று சொல்லுவீங்க சரியா. அது இங்கிலீஷ்ல சொல்றது ரேஷனல் நம்பர்ஸ் என்று. ரேஷனல் நம்பர்ஸ் என்று
ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் என்றா நீங்க என்ன எழுதணும்டா, அப்படி யாராவது கேட்டா ஏதாவது இரண்டு முழுவெண்கள், முழுவெண்கள்ண்டா இந்த இயற்கை 1, 2, 3, 4, 5 அப்படியே போற இலக்கம் 1, 2, 3, 4 இந்த இலக்கம் முடிவில முடிவில் அதுல வர ஏதாவது இலக்கத்தை பிஎன்கியூ அதாவது பின்ன வடிவில் தரையிலும்ண்டா, சரியா பின்ன வடிவில் தரையிலும்ண்டா, சரியான முறையில் இப்ப 2 × 2 × 3 4 × 6 3 × 2 2 × 3 இந்த வடிவில் உங்களுக்கு தரையிலும்ண்டா அது விகிதமுறு எண்கள். பி இல்லாட்டி கியூ என்ற வடிவில் எழுதலாம். பி என்ன கியூ என்ற வடிவில் எழுத முடியாத எண்களை விகித முறா எண்கள் சொல்லுவோம். விகித முறா எண்கள் என்றா பேசிக்கா எடுக்க பை தீட்டா இப்போ பிசிக்ஸ்ல எல்லாம் இருக்கு இருக்கும் பை நீங்க படிச்சிருப்பீங்க மேத்ஸ்ல பை என்றா அந்த ஒரு சுற்றளவு வட்டத்துல சுற்றளவு வட்டத்துல பரப்பளவு சாரி சுற்றளவு பரப்பளவு கொள்ளளவு பாக்கீங்க நீங்க பைய பாரிச்சிருப்பீங்க பை 3.14 தான் பேசிக்கா எடுத்தீங்க 3.514 எடுக்காம எடுக்க எடுக்காம அது ஒரு பின்ன வடிவில் குறுக்கியது மேடம் பைய ஒரு நாள் உங்களுக்கு பின்ன வடிவில் குறுக்கல அது தொடர்ந்து போகும் 3.414 போய்கொண்டே இருக்கும் சரியா அந்த வலிவுக்கு அந்த வலிவுக்கு ஒரு முடிவில்லை அது தொடர்ந்து போறனால அப்படி பின்ன வடிவில் எழுத முடியாத இலக்கங்கள் இருக்கு தானே பேசிக்கா 17 × 17 அதுவும் இப்படியே தொடர்ந்து போகும் 99 × 99 அதெல்லாம் ஒரு பிஎன் கியூ எல்லாரும் பிரிக்க முடியாது ஒரு பின்ன வடிவில் அப்படி 2 × 3 அப்படி எழுத முடியாட்டி அதெல்லாம் விகித முறாங்கள் மெய்யெண்கள் அது வந்து மெய்யெண்கள்ண்டா ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்ன்றதுக்குள்ள தான் எல்லாம் அடங்கும் இந்த நீங்க மேல சொன்ன முதலாம சொன்ன முழு எண்கள் நிறைய எண்கள் விகிதமுறு எண்கள் விகிதமுறா எண்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்றவர்களுக்கு மெய்யெண்கள் என்று சொல்வீங்க சரியா மெய்யெண்கள் என்றது தான் இயற்கை எண்கள் முழு எண்கள் விகிதமுறு எண்கள் விகிதமுறை அனைத்தையும் மெய்யெண்கள் என்ற சப்செட்டுக்குள்ள தான் அடங்கும் சரியா இந்த மேல சொன்ன இதுகள் எல்லாம் அதுக்கு அடுத்ததான் எண் வகைகள் எண்முறைகளை பார்க்க முதன்மை எண் முதன்மை என்னன்னா ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் பிரிப்படையக்கூடிய எண்கள் சரியா ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் 2, 3, 5, 7 இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் முதன்மை எண்கிறது பிரைம் நம்பர்ஸ் இது வந்து அந்த நம்பர்ன்ற வேற காரணியால அந்த நம்பர் எடுக்கலாம் ஒன்றாலே அதே நம்பர் ஒன்றாலே ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் பிரிப்படையக்கூடிய நம்பர்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ் சரியா அப்படின்னா 1, 2, 1 தவித்து 1 எடுக்கிறது இல்லை ஏன்னா இதுல மரவிளக்கணம் என்றா ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் அதாவது 1 எடுக்க மாட்டோம் 1 நம்ம 1 எடுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம 1 நம்ம 1 மட்டும் தான் இருக்கு அதனால அது ஒரு முதன்மை என்று இல்லை பிரைம் நம்பர் இல்லை ஸோ ஒவ்வொருத்தரையும் பிரைம் நம்பர் தொடங்கணும் 2, 3, 4, sorry, 5, 7 ஒவ்வொருத்தரும் வச்சு கொடுங்க இவைகளுக்கு இந்த இலக்கத்துக்கு இந்த பிரைம் நம்பர்ஸுக்கு 2 கேரணி தான் இருக்கும் 1 முதலாவது நம்பர் மற்றது அதே நம்பர் ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் பிரிபடக்கூடிய நம்பர்கள் மட்டும்தான் இலக்கங்கள் மட்டும்தான் முதன்மைன்றது மற்றது பின்ன நம்பர் பின்ன வகைகள் பின்ன வகைகள் என்றா தொகுதி பகுதி என்று படிச்சிருப்பீங்க பின்னத்தின தொகுதி பகுதி என்று எடுத்தீங்கன்னா இதை எடுத்தீங்கன்னா இப்ப இந்த மேல இருக்கிற மூன்று வட்டத்தையும் விட மூன்று வட்டத்தையும் விட்டு பாத்தீங்கன்னா இந்த வட்டத்தை மட்டும் பண்ணுங்க கடைசியா 4வது இருக்கிற வட்டம் இந்த வட்டத்தை 4 பிரிச்சிருக்கீங்க 4 பிரிச்சு 3 பகுதியை களை பண்ணிருக்கீங்க 1 பகுதி எடுப்பட்டிருக்கு அப்படி பாத்தீங்களா அப்படி பாத்தீங்க இது முக்கால் 4 பிரிச்சு 4 பிரிச்சு 4 × 3 பங்கு சரியா 4 பிரிச்சு பிறகு பின்னத்தையும் திருப்பி பிரிப்பினம் மூன்று வகையா
മുറി ആണ് പിന്നെ മുറി ഏറ്റ പിന്നെ കലപ്പു പിന്നെ ഇത് ബേസിക്കാ ഓൾ ലെവൽ സ്റ്റഫ് ഓൾ ലെവലില് പഠിച്ചതാണ് മുറയാണ് പിന്നമ്ன்றது എപ്പോഴും തൊகுதி நீங்க படிச்சிருப்பீங்க இதுல தொகுதின்றது வந்து ஒரு பின்னத்தின் தொகுதி என்ன மேல் மேல இலக்கம் இருக்கிற இலக்கம் நாங்கள் ஓ லெவல் படிக்கிறது சொன்னவங்க தொகுதி என்ன தொப்பி என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க போய் மேல இருக்கிறனா தொகுதி பகுதி என்ன பகுதி என்ன கீழே இருக்கிறது பகுதி என்ன பாதம் என்ன வச்சுக்கொள்ளுமா இப்ப தொகுதி பகுதி என்று ரெண்டு பாகம் இருக்க ஒரு ஒரு பின்னத்துல தொகுதின்றது எப்பயும் மேல இருக்கிற இலக்கம் ஒரு பின்னத்துல பகுதின்றது எப்பயும் கீழே இருக்கிற இலக்கம் அப்ப முறையான பின்னம் வந்தா எப்பயும் தொகுதி வந்து குறைவா இருக்கு பகுதியை விட முறையான பின்னம்ன்றது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தொகுதி வந்து அதாவது மேல இருக்கிற இலக்கம் எப்பயும் கீழே இருக்கிற இலக்கத்தை விட என்ன விட குறைவா இருக்கு சரியா அப்படி இருந்துச்சுன்றா அது மைனஸ் ஆகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நேராகவும் இருக்கலாம் நேர்மறையாகவும் இருக்கலாம் பட் எப்பயும் தொகுதி வந்து குறைவா இருந்துச்சு குறைவா இருக்க பகுதி வந்து கூடவா இருந்ததுன்றா அது முறையான பின்னம் சரியா இப்ப ரெண்டின் கீழ் மூன்று இல்லாட்டி மைனஸ் முக்கால் மூன்றின் கீழ் நாலு இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் முறையான பின்னங்கள் சரியா முறை அற்ற பின்னம்ன்றா இதுன்ற எதிர்மறை இதுல எதிர்மறைன்றா தொகுதி அதாவது தொகுதி என்ன மேலே இருக்கிற இலக்கம் எப்பயும் பகுதியை விட கூடவா இருக்கு இந்த கீழே இருக்க இதுகளை பின்னத்தை பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதின் மேல் நாலின் மேல் ஒன்பது மூன்றின் மேல் நாலு இப்படி இருக்க தொகுதி வந்து எப்பயும் கூடவா இருந்தா பகுதியை விட பகுதி என்ன விட அது முறையற்ற பின்னம் என்று சொல்லுவீங்க அப்ப முறையற்ற பின்னமா இருக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முறையற்ற பின்னம்ண்டா முறையற்ற பின்னம்ண்டா முறையற்ற பின்னத்தை நாங்க கலப்பு பின்னமாகவும் எழுதலாம் சரியா கலப்பு பின்னமை கலப்பு பின்னத்தை திருப்பி முறையில்லா பின்னமாகவும் மாத்தலாம் பேசிக்கா எடுத்தீங்க ஒயிட் போர்ட் தெரியுதா எல்லாருக்கும் தெரியுது சார் ஓகே சோ இப்ப இதுல காட்ட மாதிரி இதுல முறையான பின்ன முறையற்ற பின்ன பண்ணிடுங்க ஒன்பதின் கீழ் நாலு ஒன்பதின் கீழ் நாலுல எப்பயும் ஞாபகம் தொகுதி வந்து கூடவே இருக்கும் பகுதியை விட இத நீங்க முறை ஒரு கலப்பு பின்னமா எழுதலாம் ஞாபகம் கலப்பு பின்னம்ண்டா கலப்பு பின்னம்ண்டா உங்களோட முறையற்ற பின்னம் இருக்குதானே முறையற்ற பின்னத்தை முறையான பின்னத்தோட ஒரு அடி அடி சேர்ப்பம் அடியண்டா ஒரு முழு எண் ஒரு முழு எண்ணை சேர்த்து முறையான பின்னமா மாத்துறது தான் கலப்பு பின்னம் இப்ப கலப்பு பின்னத்துல டெபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா டெபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முழு எண் அதாவது ஒரு முழு எண்ணோட ஒரு முறையான பின்னம் சேர்த்திருக்கிறது தான் இது பேசிக்கா நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ரெண்டே இது வந்து ரெண்டே முக்கால் இது மூன்றின் கீழ் நாலு அதோட ரெண்டை கூட்டினா ரெண்டின் கீழ் ரெண்டே முக்கால்னு சொல்லுவீங்க பட் இந்த ரெண்டே முக்கால நீங்க திருப்பி முறையில்லா பின்னமா மாத்தல முறையில்லா பின்னமா மாத்தேக்க முறையில்லா பின்னமா மாத்தேக்க இது எப்படி முறையில்லா பின்னம் மாத்தேக்க பகுதிய முழு எண்ணோட பெருக்கி தொகுதியை கூட்டணும் இப்ப இதை எடுத்தீங்கன்னா நாலு இன்டு ரெண்டு எட்டு எட்டோட மூன்று கூட்டம் பதினொன்று அப்ப பதினொன்று கீழ் நாலுன்னு வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் இது இது இப்ப இது வந்து இதே ஒன்பதின் கீழ் நால நீங்க ஒரு கலப்பு பின்னமா மாத்தணும்டா சரியா இந்த கலப்பு பின்னமா மாத்தணும்டா தொகுதிய பகுதியால பிரிச்சிங்களா பகுதியால பிரிச்சிங்கன்னா இதே ஒன்பது ஒன்பதுண்டா ரெண்டு ரெண்டு புற எட்டு பகுதி அப்படியே இருங்க ஒன்று கொடுங்க ஏண்டா இப்ப ஒன்பத நாலால பகுத்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஒரு ஒரு பகுதி மீறி இருக்கு தானே இந்த இந்த பிரித்தல் முறையை தான் நாங்கள் கலப்பு பின்னமா காட்டலாம் அப்ப ஒவ்வொரு ஞாபகம் வச்சுருவோம் இதெல்லாம் ஒன்றோட தொடர்பு பட்டிருக்கு கலப்பு பின்னம்ன்றது ஒரு முறையற்ற பின்னம முறையான பின்னமா காட்டுறது முறையான பின்னமா காட்டுறதுக்கு நீங்க ஒரு முழு எண்ணோட உங்களோட கலப்பு பின்னத்தை காட்டணும் இப்ப உங்களை சில நேரம் கேள்வி ஒன்று கேட்கலாம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பின்வரும் முறையற்ற பின்னங்களை கலப்பு பின்னமாக மாற்றுங்க அப்ப நீங்க இப்படி இருக்கிறது ஒன்பதின் கீழ் நாலுன்னு இருந்துச்சுன்னா ஒன்பதின் கீழ் நாலு நீங்க ரெண்டோடு நாலின் ஒன்றின் கீழ் நாலுன்னு எழுதணும் இல்லாட்டி மற்ற மாதிரியும் கேட்கலாம் பின்வரும் கலப்பு பின்னங்களை முறையற்ற பின்னமாக மாற்றுங்க
இது பேசிக் மேத்ஸ், இது அவ்வளவு கஷ்டம் இல்ல. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா செய்ய வழியில காட்டுங்க, உங்களை செய்முறையில கட்டாயமா காட்டுங்க. ஏன்னா உங்க கடைசி இலக்கம் பிள்ளையா இருந்தாலும் உங்களை செய்முறைக்கு மார்க்ஸ் தருவீங்க. ஏன்னா நான் டபிள்யூடி பேப்பர் எக்ஸாமினர், அப்ப நாங்களும் இதெல்லாம் நான் ஆன்சர் செஞ்ச உங்களுக்கு டபுள் பேப்பருக்கு செஞ்ச ஆன்சர்ஸ், அப்ப நாங்க இவ்வளவு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ் கொடுப்போம். நீங்க நேரா விடையா மட்டும் தராம இவ்வளவு ஸ்டெப்ஸுக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா இது பிள்ளையாண்டா இதுக்கு எக்ஸ் ஈக்குவல் நாள் இல்ல எக்ஸாம் நான் மூன்றுன்றதுக்கு நீங்க பிள்ளையா விடையா கொடுத்தீங்க. பட் மேல இருக்கிற செய்முறை எல்லாம் சரியா இருந்து நாங்க இவ்வளவுக்கும் மார்க்ஸ் கொடுப்போம். அப்ப ஒவ்வொரு நாளும் ஞாபகம் கூட செய்முறையில காட்டுறதுக்கு சரியா என்ன நீங்க எப்படி ஒரு சைட்ல இப்படி எழுதியிருந்தாலும் செய்முறை ஒரு சைட்ல எப்படி போட்டிருந்தாலும் மார்க்கை பார்த்து உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கல, நீங்க செய்முறை காட்டி இருக்கிறனால. அப்ப இதை ஞாபகம் இது சிம்பிள் கேள்வி செக்ஷன் மண்ணில கேட்கலாம், கேட்டிருக்கீனும் கேட்கலாம். ஏன்னா இதுல முறையாட்ட பின்னங்களை தெரிவு செய்யுங்க, முறையான பின்னங்களை தெரிவு செய்யுங்கண்டா ஞாபகம் கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது முறையாட்ட பின்னம், இது முறையான பின்னம், இது கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை கொடுத்தா முறையாட்ட பின்னமா மாத்திரம், முறையாட்ட பின்னமா கொடுத்தா அது கலப்பு பின்னமா மாத்திருக்கு. பேசிக் சிம்பிள் மேத்ஸ். மற்றது கணித அடிப்படை எண்ணக்கரு. சரியா, கணித அடிப்படை எண்ணக்கரு என்றது எண்ணக்கருல ஃபிராக்ஷன்ஸ், ஃபிராக்ஷன்ஸ் என்றா பின்னங்கள். சரியா, பின்னங்கள் எப்படி கூட்டணும், பின்னங்கள் எப்படி கழிக்கணும் பெருக்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த ஸ்லைட நான் உங்களுக்கு தருவேன், நீங்க பிரகாரத்துல படிக்கலாம், இதை வச்சு பேஸ் பண்ணி இதுல இருக்க க்வெஸ்சன்ஸ் செஞ்சு பாக்கலாம். இந்த விட வருதான்னு சரியா, இது வந்து இந்த பின்னங்கள் பேசிக்கா பேசிக் எக்ஸாம்பிள். இப்ப இந்த இது எடுங்களேன், முதலாவது நீங்க இதான் பேசிக்கா செய்யறது, நீங்க உங்களை ஓலவெல்லாம் செஞ்சிருப்பீங்க. பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் மோடுனால எப்படி நீங்க கால்குலேட்டர் உங்களுக்கு வாங்கிக்க முடியல, நீங்க டக்குன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு இதுல வந்துச்சோன்னா நீங்க என்ன செய்யணும்டா, இந்த பொதுக்காரணி அப்படி எதுவும் பார்க்க போகாதீங்க. நேரம் கூட கால்குலேட்டர்லயே உங்களோட சயின்டிபிக் கால்குலேட்டர்ல டிரெக்டாவா பின்ன மட்டும் அடிக்கலாம். உங்களோட எக்ஸாம்பிள் அப்படியே கூட இதுக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் கொண்டு போவேன். இந்த மாதிரி கால்குலேட்டர் ஒன்று வாங்கிக்க முடியும் நம்மளோட எக்ஸாமுக்கு. அப்படியே நீங்க கால்குலேட்டர் ஒன்று வாங்கிக்க இந்த கால்குலேட்டர் வாங்குங்க, நேச்சுரல் டிஸ்பிளே. ஏன்னா இந்த கால்குலேட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி பின்னம் எல்லாம் இதுலயே பின்னத்தை பின்னமாவே அடிக்கலாம் இந்த நேச்சுரல் டிஸ்பிளே என்றது. இப்ப இந்த மாதிரி கால்குலேட்டர் உங்களுக்கு வாங்கிக்க முடியும் எக்ஸாம்ல. அப்ப இந்த மாதிரி கால்குலேட்டர் ஒன்று வாங்கினீங்கன்னா டிரெக்டாவே பின்னத்தை போட்டு இது செய்யலாம். ஆனா இதுக்கு இன்னொரு ஈஸி வழி என்னன்னா உங்களோட ரெண்டு பகுதியும் இருக்குதானே, பகுதி என் ஏழையும் ஏழையும் ஒன்பதையும் ஏழையும் ஒன்பதையும் டிரெக்டா பெருக்குங்க, பெருக்குனா 63. சரியா, இந்த மேல இருக்கிற சகவா அப்படியே போடுங்க. இதா ஏழை ஒன்பதால பெருக்கிறாதான் 63. அப்ப மூணையும் ஒன்பதால பெருக்கணும், 27. 9 63 ஆகிறதுக்கு நீங்க ஏழால பெருக்கணும், 5 ஏழால பெருக்கணும், 35. இதான் ஈஸி வழி நீங்க அந்த பொதுக்காரணி பார்க்காம செய்யறதுக்கு. பட் இது இதெல்லாம் இப்படி இது பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டு தான் இதெல்லாம் செய்யறது. பட் எக்ஸாம்ல உங்களுக்கு கால்குலேட்டர் பாதிக்கப்படுறதுனால நீங்க டிரெக்டாவே போகலாம், எக்ஸாம் இதுலயே காட்டிட்டு டக்குனு செய்ய முடிய மட்டும் போட்டுட்டு செய் வழிக்கு இதை இப்படி ஒரு செய் வழியே போடுங்க, இப்படி செய்ய முடியும் போடுங்க. சரியா, அதே மாதிரிதான் கழித்தல், கழித்தலும் பெரு கூட்டல் இது செஞ்ச மாதிரியே செய்யலாம். சரியா, அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு கால்குலேட்டர் பாவிக்கிறனால அந்த செய்ய வழிக்கு நீங்க ஒரு ஸ்டெப் கட்டாயம் போடுங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப்ல நீங்க கடைசி விட பிழையண்டாலும் அந்த எழுதின ஸ்டெப்புக்கு சரி அதில் மார்க்ஸ் கொடுக்குறேன். 4 மார்க்ஸ்னா உங்களுக்கு கடைசி குறைஞ்சது 2 மார்க்ஸ்
கேட்டி ஒன்றரை மார்க்ஸ் தள்ளி தலைவினம் மிக மிக பிள்ளையாக விட்டீங்க. ஸோ அதை பார்த்துட்டு பெருக்கல் பெருக்கலும் பெருக்கல்ல பிரச்சனை வராது. என்ன அதே மாதிரி தான் பெருக்க வேண்டி இருக்கு. என்ன இதை நேராக நீங்க டிடெக்டாக பெருக்கலாம், தொகுதியை தொகுதியோட பெருக்கலாம், பகுதியை பகுதியோட பெருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பிரித்தல் வரைக்கத்தான் கொஞ்சம் இதாக இருக்கணும். என்ன ஓலவில் சொல்லி தந்திருக்கிறா பின்னத்தை நேரா பிரிக்கலா, சரியா பின்னத்தை நேரா பிரிக்கலாது. அப்ப நீங்க இப்படி பேசிக்கா ஒரு இது எடுத்தீங்களா, இந்த இந்த கணக்கெடுக்கிற கடைசியா இருக்கிறது 15 15.